Hi guys, நம்ம இன்ற மாதிரி ஹாய் ஹலோ யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேடார் மையம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கனாலு ஃபால்ஸோட பார்ட் டூ. பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. பிகாஸ் வீடியோ லெங்க் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறத வந்து அதில் வந்து கொஞ்சம் பாதையில் கட் பண்ணிட்டு இன்னொரு பார்ட்டாக பண்ணலாம் இருந்தேன். ஸோ அந்த பார்ட்டு தான் இந்த பார்ட்டு. நான் கேமரா செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் எல்லோரும் பார்த்தா வந்துட்டு என்னை விட்டுட்டு ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. ஸோ அப்படியே வந்தால் போகிறாங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர் நல்ல ரொம்ப ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. ஆங்கிள்ஸ் கரெக்டாக செட் பண்ணல, எப்படி இருக்குன்னு தெரில. இடத்துல ஸ்டாப் பண்ண அப்புறமா பக்கம் ஆங்கிள் செட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தால் சாரி ஃபார் தட். ஓ கொஞ்சம் முறுக்கி போனால் டேஞ்சர், பிகாஸ் ஃபுல்லாக ரோடு மொத்தம் ரொம்ப மோசமாக இருக்குது. பேர் தான் கோப்ரா, கடுப்படிக்குது, ரொம்ப வாட்டி ஹேங் ஆகிட்டே இருக்குது. இப்போ என் கூட வந்தவங்கலாம் ஃப்ரெண்ட்லேயே 10 நிமிஷம் ஆகுதுன்னு நான் இங்கே இருந்துட்டு கோப்ரா செட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்துட்டு ஆன் ஆக மாட்டேங்குது, அப்புறம் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்குது. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, போய் பிடிக்கணும் போயிட்டு. அதுவும் இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்துட்டு மக்கர் பண்ணிட்டு இருந்தால் அடுத்து நம்ம ஃபுட்டேஜோ ஒன்றும் இல்லாமல் வந்ததுக்கான ஒரு ரெக்கார்டே இல்லாமல் போயிடுவோம். ரெக்கார்ட் ஆகுதுன்னே தெரியலையே. ஓ மை காட் மங்கீஸ், இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, தனியாக வந்தால் நம்மளை பிடிச்சிருந்த இருக்கு. இப்போ வர ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, ஏதோ பேசிட்டு போவோம். ஸ்பாட்டுக்கு போய்ட்டு ரொம்ப ஃபாரஸ்ட் ரீஜன், நம்ம தனியாக இருக்கிற சேஃப்டி கிடையாது. நம்ம கூட வந்தவங்கலாம் போய் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நான் தான் இருக்கிறேன் லாஸ்ட் போயிட்டுருக்கேன். ரூட்டு வேறு ரெண்டாக மூணா சேஞ்ச் ஆச்சுன்னா அவ்வளோதான் காரி. என்ன கோபுரம் எப்படி பண்ணிட்டேன் நீ, நம்ம வேறு தனியாக மாட்டிட்டோமே, யானை போனதுக்கான தடம் எல்லாம் கிடைக்குது. அவர் வேறு சொன்னார் லாஸ்ட் வீக் வந்தப்போ வந்து ஒரு யானை வேறு பார்த்தோம் அப்படின்ட்டு. இங்கே பாரு கீழே பார்த்தாலே தெரியும் யானை வந்து போயிருக்காத அடையாளங்கள். குரூப்பாக போனால் கூட ஏதாச்சும் அதுக்கு ஹெல்ப்பிங்காக இருக்கும், நம்ம வேறு தனியாக மாட்டிக்கிட்டோமே. அண்டவா உன் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றி கொண்டு ஸ்பாட்டில் கொண்டு விட்டு யாரைக்கினா வராமல். இதில் வேற ஒரு பயம் என்னென்னா நம்மளது டியூப் டயரா, அது வேற எங்கே பஞ்சர் ஆயிரமோ பயந்து பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் டயர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒன்று ஃப்ளூயிட் வருதில்ல பஞ்சரானா கூட வந்து கொஞ்சம் சேஃப் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து அடுத்து இப்போ இது எப்படியும் டயர் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, இப்போ ஃபில் பண்ணல வேஸ்ட் தான். ஸோ நியூ டயர் சேஞ்ச் பண்ணும்போது அது கூட வந்து பண்ணலான்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கான் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ரோடு ஒரு மலை. ஆனால் ரோடு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா மண்ணெல்லாம் வர்றதுக்காக சப்போஸ் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா டேரம் அங்கே தான். ஓ ஓ வா, குரூப் நமக்காக வெயிட்டிங். நான் தான் இருக்கிற லாஸ்ட் மெம்பர், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபைனலி ரீச் த லொக்கேஷன். ஆனால் ஃபால்ஸ் இல்லை ரிவர், இங்கே வேணால் குளிக்கிறதுனா குளிக்கலாம், நான் குளிப்பேனா இல்லையான்னு தெரியல. எல்லோரும் வந்துட்டு ஒரு ஆட்டம் போட்டாங்கன்னா நம்மளும் குளிச்சிட வேண்டியதுதான். வா வேறு லெவல் லொக்கேஷன், பைக்கை உள்ள விட்டு ஏற்றிடலாமா ரிவர் கிராசிங்ட்டு. காவேரி ரிவர்லேருந்து கொஞ்சம் நேரம் பட் யாருமே குளிக்கலான்னு பார்த்தோம். தண்ணி கொஞ்சம் ரொம்ப டேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சா, அதுவும் ரீசன். ப்ளஸ் வந்து ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம், உடனே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. இங்கேயே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து ஒரு குளியில் போட்டுருக்கலாம். பட் நாங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், சும்மா அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். என்ன ரிவர் சொல்லவே இல்லை, காவேரி ரிவர் தான் ஆக்சுவலாக அது. ஸோ இங்கேருந்து அடுத்து நம்ம ஃபால்ஸ் போகிறோம். என்ன பயந்து ஓடுது, ஓ சாப்பாடே இல்லை போல இருக்குது, இவ்வளோ எலும்பு தோரமாக இருக்குது.
குரங்காட்ட கசட தாங்கறப்பா அங்க ஒரு டீ கடையில சும்மா வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு சிப்ஸ் பை எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. குரங்கெல்லாம் வந்து அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு போயிடுச்சு எல்லாத்தையும். மாதிரி ஃபாரஸ்ட்ல கிராஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்பீட் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஒரு ஆவரேஜா வந்துட்டு இப்ப நான் போயிட்டு எவ்வளோ 40-50 இந்த ரேஞ்சில் போறது பெஸ்ட். ஏன்னா ரீசன் ரெண்டு மூணு ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்த்தா இருக்கும், நம்ம ஆப்போசிட் வெஹிக்கல் வரும் அது ஒன்று. ப்ளஸ் வந்துட்டு நிறைய வைல்ட் அனிமல்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தா மங்கீஸ் தான் ஜாஸ்தி வந்து வந்துட்டு இருக்கும். அதுக்கும் டேஞ்சர் நமக்கும் டேஞ்சர். ஸோ ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ரைட் பண்ணுறதா இருந்தால் ஃபாரஸ்ட் ஆர் வந்துட்டு ஹில்ல ரைட் பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. போகலாம், ஒரு 50 வரைக்கும் போங்க. ஜாஸ்தி வந்து ஹைவேஸில் போகிற மாதிரி 1800ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு தான் எக்ஸிட்டு. எக்ஸிட்டில் எதுவும் என்ட்ரி போட தேவையில்லை. அதாவது உள்ளே வர்றதுக்கு மட்டும் என்ட்ரி போட்டு போகிறாங்க, எக்ஸிட்லாம் தேவையில்லை. இங்கேருந்து போகிறதுனால நம்ம என்ட்ரி போடணும், அங்கேருந்து வரதுனால என்ட்ரி போடணும். அப்போவே யோசித்தேன் மழை வருமா, நம்ம ரைடிங் ஜாக்கெட் எடுத்து போடணுமா அப்படின்ட்டு. ரயில் ஏர் இருக்கும்ல அப்படின்ட்டு, சரி எங்கே மழை வரப்போகுதுன்ட்டு நார்மலாக ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டு வந்தேன். மழை வேறு வருது, லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு. ஹெவி ரெயினாக இருந்தால் அவ்வளோதான், எனக்கு தான் பிடிச்சது. மோஸ்ட்லி நிறைய பேர் ரைடிங் ஜாக்கெட் போட்டு தான் வந்திருக்காங்க, பாதி பேர் போடல பாதி பேர் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைடில் வந்துட்டு எல்லாருமே வந்து ரைடிங் ஜாக்கெட் போடணுன்ட்டு கம்பல்சரின்னு பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் அதனால் இந்த ரைடை வந்து கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் ரைட்லேருந்து வர்றவங்க எல்லாருமே ரைடிங் கேஸ் போட்டு தான் வருவாங்க. ரைடிங் கேஸ் மீன்ஸ் ரைடிங் ஜாக்கெட், ரொம்ப ஃபுல் கேஸ்லாம் தேவையில்லை. நம்ம எதுவும் லடாக் போகிறது இல்லையா, சிம்பிள் ஷார்ட் ட்ரிப்புக்கெல்லாம் வந்துட்டு மினிமம் ஒரு க்ளவுஸு அப்புறம் ரைடிங் ஜாக்கெட் ஷூஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் டைட்லேருந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணலான்ருக்கோம். இந்த மாதிரி சீனர்லாம் பைக் ஓட்டும்போது அப்படியே அந்த சாங் ஏதாச்சும் ஒன்று அப்படியே பேக்ரவுண்டில் போட்டு விட்டால் சூப்பராக இருக்கும். காப்பிரைட் கிளைம் வந்துடும். யூடியூப் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ, ஒரு காப்பிரைட் கிளைம்ன்ட்டு. சும்மா ஏதாச்சும் ஒரு மியூசிக் எடுத்து எங்கேயா எடுத்து போட்டால் கூட 10 செகண்ட் போட்டால் கூட கிளைம் கிளைம் யாராவது வந்துடுறாங்க. இல்லைனா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் போகும்போது அப்படியே ஜாலியாக அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டு 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 பாடிட்டு இல்லை, பாட்டை பேக்ரவுண்டில் போட்டுட்டு. ரூட்ஸில் லாட் ஆஃப் குழப்பங்கள், கொஞ்சம் அங்கே வர போயிட்டாங்க பார்த்தா வந்துட்டு இங்கே ரூட் கிடையாது, அங்கேருந்து ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கணும்ன்ட்டு திருப்பி விட்டாங்க. ஸோ இங்கே தான் வேறதை போட்டாங்க. இங்கேயும் இருக்கா இல்லையா வேறு ரைடை சங்கந்து வர்றாங்க, மோஸ்ட்லி இருக்குதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணு கட்டினது வரைக்கும் ஃபால்ஸாக காணவே இல்லையடா. எக்ஸ்பல்ஸ் எக்ஸ்பல்ஸ் ரிவ்யூ ரிவ்யூன்னு கேட்டிருக்காங்க. இவர் எந்த ஏரியான்னு தெரியலன்னா பிடிச்சி கேட்டலாம், ப்ரோ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. கூடிய சீக்கிரம் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்துட்டு நிறைய பைக் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நான் பண்ண மாட்டேன்னு இல்லை, எனக்கு வந்து பைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த ஃப்ரெண்டில் போகுதில்ல அப்பாச்சி 204V, இந்த பைக் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி நார்மல் அவங்களுக்கு வந்துட்டு வித்தின் பட்ஜெட் பைக்கு வந்துட்டு அது உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வச்சுருக்கேன் நான். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ ஆகிட்டு ஒன்று அது ஒன்று பண்ணலாம். அவங்ககிட்ட கேட்டுட்டு என்னையா ஃப்ரீயாக இருக்கும்போது அது ரிவ்யூ பண்ணுறேன். ப்ளஸ் நீ கேட்ட எல்லா பைக்குமே பண்ணுவேன், பட் கொஞ்சம் டைம் அண்ட் பைக் வேணும் எனக்கு. ரோடாக இல்லாத ரூட்டாக இருக்குது, ஏதோ ஒரு மண் ரோடு மேலே போகுது, எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. அப்பா வேற லெவலாக இருக்குது பாருங்கள் குரூப்பு. எத்தனை பைக்கு கவுண்டிங்கே பண்ணல, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேக்கில் வேறு இன்னும் வந்துட்டுருக்காங்க. ஆஃப் ரோடிங் எங்கே போனாலும் ஆஃப் ரோடிங், நம்ம பைக் ஓகே நமக்கு ஆஃப் ரோடிங்னாலே ஜாலி தானே சொல்லிங்களே. அவர் டியூக்லேயே ஸ்டாண்டிங்கில் ஓட்டுறாரு. அவர் யாருனா நம்ம பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆர்எக்ஸ் 100 ரைடர் அவர் தான் அவர். நம்ம ஃப்ராங்க் லாக்ஸும் ஸ்டாண்ட் ஆகிட்டாரு. அப்படியே மேலே ஏறி வந்து அடுத்து பார்த்தா கீழே போயிட்டுருக்கு. பார்த்தேன் எங்கே போகும் தெரியலையா. ஸ்டாப் பண்ணிட்டாங்க பைக்கா, எனி திங் ப்ராப்ளம். வேற லெவலாக இருக்குது ரோடு, ஆஃப் ரோடிங். என்னாச்சு பிரதர், வாட் ஹேப்பன்? சும்மா வந்துட்டு 1970s புல்லட் வந்து டுப்பு டுப்பு டுப்புன்னு, அப்புறம் நான் பேசுகிறது கேட்க மாதிரி தெரியல. அதான் ரெண்டு பைக்கை ஃப்ரெண்டில் விட்டேன், ஃப்ரெண்டில் போது பாருங்க அந்த புல்லட் தான். பரவாயில்ல, கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 12:00 மதியம் 12 மணி ஆகிடுச்சு. வெயிலே இல்லை, ஹீட்டு தெரில, ரொம்ப ஒரு லைட்டாக ஒரு சில்னஸ், அவ்வளோதான் பெட்டர். இங்கே என்ன ஏதோ கட்டி போடணும், வேலையெல்லாம் கட் பண்ணிச்ச மாதிரி இருக்குது.
அங்க ஒரு வேளை அந்த ரிவர் வந்துட்டு இங்க போறதுனால இந்த ரூட் இந்த ரூட்ல போறாங்களா இல்ல நார்மலாவே இந்த ஃபால்ஸ் இந்த ரூட் தானா தெரியல எனக்கும் அங்க போய் ரீச் பண்ணா தெரியும் பிகாஸ் ஃப்ரெண்ட்ல போறதுக்கு வந்து ஆல்ரெடி வந்திருக்காங்க அவங்க தான் லீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க எனக்கு ஆஃப் ரோடிங் பண்ணும்போதெல்லாம் சும்மா பக்கு பக்குனே இருக்குது ரீசன் வந்துட்டு ரீச் பண்ணிட்டு நினைக்கிறேன் டயர் பஞ்சர் ஆகும் ஏன்னா வந்து டயர் என்னோட ஃப்ரண்ட் டயர் வந்து பைக் வாங்கினது சேஞ்ச் பண்ணவே இல்லை 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் சேஞ்ச் பண்ணாமலே ஓட்டிட்டு இருக்கேன்னா பட் ஃப்ரண்ட் டயர் மோஸ்ட்லி பஞ்சர் ஆகாது பேக் டயர் தான் ஆகும் ஆனால் பேக் டயரும் சேஞ்ச் பண்ணி ஒரு 15,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டேன் பஞ்சர் ஆச்சுன்னா இங்கேருந்து கடைக்கு போக கூட முடியாது கழட்டிட்டு போக முடியாது பெரிய ரிஸ்க் ஆகிடும் ஆஃப்ரோடிங் ட்ரிப்பெல்லாம் பண்ணுறதா சின்ன டிப்ஸ் புது டயர் ஆர் டியூ ப்ளஸ் பெஸ்ட்டு இல்லை இதுக்கு மேலே பார்த்தே இல்லையா ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க தெரில தண்ணியே இல்லை பட் ஆக்சுவலாக இன்னும் கீழே போகலான்னு சொன்னாங்க கீழே வந்தவங்கள்ட்ட நாங்கள் வந்து கேட்டோம் கேட்டப்போ வந்துட்டு இன்னும் கீழே போகலாம் ஹோட்டலில் போகலாம் அப்படின்னாங்க பட் தெரில கீழே போய் பார்க்கலாம் பட் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து இன்னும் ரெடி சீசனில் வந்து அவன் பார்த்தா இந்த ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்துட்டுருக்கோம் கீழே போய் பார்க்கலாம் அவங்க கேமரா பிளாக் ஹெவியாக மழை வர வரப்போகுது அரேகமா ஓகே அந்த ஸ்பாட்லேருந்து அரௌண்டாக ஒரு என்ன ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருக்கும் வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி பார்த்தீங்க வந்துட்டு கீழே வந்து பாட்டமில் கொஞ்சமாக தண்ணி இருக்குனாங்க கீழேருந்து வந்தவங்க போய் பார்க்கலாம் பட் நார்மலாக காமிச்சல அந்த பாறை ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் இந்த டைமில் தான் தண்ணி இல்லாமல் இருக்குது ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிட்டு பாருங்கள் நம்ம டேங்க் பேக்கை நல்லா இருக்குது டேங்க் பேக் அப்புறம் வந்து ஆஃப் ரோடிங்கில் பார்த்துருப்பீங்க வந்துட்டு நிறைய ஆயிடுச்சு என்னோடய ஃபாக் கிளாம்போட கிளாம்ப் வந்து கட்டாக ஆயிடுச்சு கிட்டு கிட்டு கிட்டுன்னு சவுண்ட் வந்துட்டுருக்கு அப்புறம் நக்கல் காரில் ஸ்க்ரூ ஒன்று பிடிச்சிட்டு காணாமல் பிடிச்சி அது வேறு சவுண்ட் வந்துட்டுருக்கு போகிற பார்த்தாரு வந்து ரெண்டு பேர் வரலாட்டாங்க கீழே இருக்க மேலே ஏன்னா வந்து கொஞ்சம் ஷூ வந்து கிரிப் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ நம்ம போகலாம் நமக்கு தான் கிரிப் இருந்தாலும் இல்லாண்டு கீழே விழுந்து உருண்டு பிறண்டாது கீழே போயிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு கொஞ்சம் இருக்கு லைட்டா ஓகே ஓகே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் இதில் கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இப்படி நடந்து போயிட்டு இருந்தால் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் காலத்து பிரிட்ஜு வருது அப்படின்னாங்க ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி பட்ட பிரிட்ஜு அப்படின்ட்டு அப்புறம் மேலே ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குன்னாங்க அந்த பக்கம் போனால் வந்து காவேரி ரிவர் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அங்கெல்லாம் போகிற மாதிரி தெரியல ஏன்னா சோலோவாக இருந்தால் நேரத்தை அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் பட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வரும்போது நம்ம வந்து எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரி இருப்பாங்க பார்க்கலாம் ஓ சூப்பர் பிளேஸ் இங்கே வந்து பேச்சுலர்ஸுக்கான பிளேஸ் இது ஆக்சுவலாக குக்கிங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் பண்ணலாங்க சூப்பர் பிளேஸ் நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் ஃபேமிலி பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது ஒன்லி ஃபார் பேச்சுலர்ஸ் திஸ் பிளேஸ் இன்னும் இருக்குது உள்ளே போயிட்டே இருக்கலாம் அங்கே கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்க இன்னும் டீப்பாக போங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பட் அது சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து லேடிஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் இந்த பிளேஸ் வந்து செட் ஆகாது பிகாஸ் ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா ஸோ வந்து ஆஃப் ரோடிங் பைக் செட் ஆகணும் ப்ராப்ளம் வந்து தான் ஃபேஸ் பண்ண முடியணும் ஸோ ரொம்ப ரிஸ்க்கு குரூப் ஆஃப் பசங்க வேணால் சேர்ந்து வரலாம் ஸோ கைஸ் இதான் பிளேஸ் வந்து பார்த்துங்க அருமையாக இருக்குது பிளேஸ் நம்ம ராஜ்மார் ரெடி ரெடி ஆகிட்டிங்களா டிரைவ் பண்ணலாமா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தர வரட்டும் எல்லா லக்கேஜும் கொடுத்துட்டு நம்மளும் டிரைவ் அடிச்சிடலாம் முடிஞ்சா பாட்டு முடிஞ்சு அவ்வளோதான் ஒரு நாள் ட்ரிப்பு எத்தனை வீடியோ எடுப்பீங்க பா ஃபுல் ட்ரிப்பு இப்போ சண்டே ட்ரிப் ஃபுல்லாக ஆர்மிஸ்டர் வந்து இவங்க தான் ராஜ் ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி அங்கே பாட்டு முடிஞ்சிருச்சு சரி அப்புறம் பாட்டு ஆரம்பிச்சது இங்கே வந்து பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போட வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் ஆமாம் ஸோ உங்கள் சேனல் நேம் ராஜ்வி ரெட்டி ராஜ்வி ரெட்டி போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான பிளேசஸ்லாம் அவள் தான் சூஸ் பண்ணிக்கிறார் நமக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட் தான் எனக்கும் தெரியாது பெங்களூர் பக்கத்தில் இவ்வளோ நல்லா இடம் இருக்குன்ட்டு சூப்பராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூர் இருக்க யாராக இருந்தாலும் வாங்க பெங்களூருக்கு ஒன்லி பேச்சுலர்ஸ் நாங்களும் வரோம் நாங்களும் வரோம் ஒன்லி பேச்சுலர்ஸ் கம்பல்சரி ஏன்னா ஃபேமிலி கஷ்டம் வர ஆமாம் ஓகே இறங்கி குளியில் போட்டலாம் தண்ணியே இங்கே சூப்பராக இருக்குது போகாததுக்கு நமக்கு மழை வேறு வருது அப்படியே ஒரு சும்மா குட்டி ஃபால்ஸ் மாதிரி மழை வருது ஓ
எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆஃப் ரோடிங் ட்ரிப் எல்லாம் நம்ம இப்படி வந்தா என்ன கிடைக்குது கேட்டா இந்த மாதிரி வேப்பர்ஸ் தான் கிடைக்குது. சூப்பரா இருக்கு பிளேஸ். காய்ஸ் முடிஞ்சு வேற லெவல் என்ஜாய்மெண்ட். அப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஃபால்ஸில் வந்து குளிச்சது. ஃபால்ஸ்னால் பெரிய ஃபால்ஸ் இல்லை, மீடியமான ஃபால்ஸ் இருந்தால் கூட வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஏன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா எப்போவுமே ஒரு குரூப்பாக நம்ம போனோன்னா நம்ம கூட வந்துட்டு வர்றவங்க எல்லாருமே குளிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா டைம் போகிறது தெரியாது. ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு குளிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போர் அடிக்கும் கிளம்புறோம் அப்படின்றவங்களாம். ஸோ அதனால் வந்துட்டு குளிக்காமல் இருந்தவங்க போதும் வந்துருங்கட்டாங்களோ வழக்கமாக தண்ணியை பார்த்தாரு. ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 45 minutes அவ்வளோதான். பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட். சூப்பர் பிளேஸ். பட் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் ஃபார் பசங்க, லேடிஸ் அண்ட் ஃபேமிலி செட் ஆகாது. ஏன்னா அங்கே பார்த்துருப்பீங்க சமைக்கிறது எக்ஸட்ரா எக்ஸட்ரெலாம் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஸோ நம்ம லேடிஸ்லாம் வந்து கூட்டுருந்தால் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்துட்டு அதுவும் சோலோவும் வரக்கூடாது, குரூப் ரைடாக வரணும். சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு சோலோவாக வந்தோன்னா இந்த உள்ளாடி அடிச்சு போட்டு நம்ம விட்டுருந்து எதாவது பிடிக்கிட்டு போனால் கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் நீங்கள் வரதாக இருந்தால் வந்துட்டு குரூப் ரைடே வந்து மேக்ஸிமம் பிளான் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய குரூப்பெல்லாம் வேணும் இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 or 3 மெம்பர்ஸாக இருக்கிற மாதிரி வரணும். சிங்கிளாக ஒரு பைக்கில் வராதிங்க. ஏன்னா சேஃப்டி வந்துட்டு நம்மகிட்ட இருக்க பொருள் மட்டும் கிடையாது, பைக் எதாவது ஆனால் கூட வந்து நமக்கு வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணுற ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அதுக்காக தான் கேஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சூப்பரான பிளேஸு, இந்த பிளேஸ் வந்துட்டு வந்து விசிட் பண்ணலாம் பாருங்கள் ஃபால்ஸ். பட் ஆக்சுவலாக தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப மழை டைமில் தண்ணி ஜாஸ்தி இருக்கும், குளிக்கிற சேஃப்டி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான அளவில் தண்ணி இருக்குது, நம்ம வந்து குளிச்சு ஆட்டம் போடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதனால் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னும் டிசைன் செய்யலாம். ஓகேவா, பாய்.